டிஎன்பிஎஸ்சி பொது தேர்வுக்கு தயாராகி வரும் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் குரூப் 1 எக்ஸாமுடைய ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஸ்டடி பிளான். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். குரூப் 1 எக்ஸாம்ஸோட வேக்கன்சி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மற்ற டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் அதாவது குரூப் 2, குரூப் 2A, பிஏஓ இந்த எக்ஸாம்ஸ் மாதிரி இல்லாமல் கம்மியான வேக்கன்சி மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த எக்ஸாமில் நம்ம டாப் ரேங்க் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டாப் ரேங்க் எடுத்தால் தான் நம்மளால் வந்து ஒரு போஸ்டிங்ஸ் வாங்க முடியும். இப்போ இந்த எக்ஸாமில் நம்ம டாப் ரேங்க் எடுக்கணும்னா முக்கியமாக மூணு விஷயங்கள் நமக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட், என்ன படிக்கணும்னு தெரியணும், அதை எங்கேருந்து படிக்கணும்னு தெரியணும், அதை எப்படி படிக்கணும்னு தெரியணும். என்ன படிக்கணுங்கிறத சிலபஸ் அண்ட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ் அண்ட் பேட்டர்னை எங்கெங்கே படிக்கிறது அப்படிங்கிறது தான் புக்ஸும் ஸ்டடி மெட்டீரியல்ஸும். அதை எப்படி படிக்கணுங்கிறது அதோடைய அப்ரோச் அண்ட் எக்ஸாம் டிப்ஸ். இப்போ முதல்ல என்ன படிக்கணுங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். குரூப் 1 எக்ஸாம் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டோம்னா இதில் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ அப்படின்னு மூணு கட்டங்களாக தேர்வு நடத்துகிறாங்க. இதில் ப்ரிலிம்ஸ் எடுத்தோம்னா மொத்தம் 200 கேள்விகள் கேட்குறாங்க. அதில் 150 கேள்விகள் பொது அறிவில் இருந்தும் மிச்சம் 50 கேள்விகள் ஆப்ஸ் அண்ட் மென்டல் அபிலிட்டியிலேருந்து கேட்குறாங்க. மொத்தம் 300 மார்க்குக்கு 3 மணி நேரம் இந்த எக்ஸாம் நடக்குது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இதில் எந்த நெகட்டிவ் மார்க்ஸும் கிடையாது. அதே மெயின்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மொத்தம் 3 பேப்பர் இருக்குது. ஒவ்வொரு பேப்பரும் தனித்தனி நாள் எக்ஸாம் நடக்குது. ஒரு பேப்பர் எடுத்தோம்னா அது 300 மார்க் எக்ஸாமாக ஃபுல் அண்ட் ஃபுல் ரிட்டன் எக்ஸாமாக இருக்குது. அதாவது நம்ம ப்ரிலிம்ஸில் இருக்க அப்ஜெக்டிவ் டைப் மாதிரி இல்லாமல் ஒரு டிஸ்கிரிப்டிவாக எஸ்ஏ மாதிரி எழுதக்கூடிய எக்ஸாமாக இருக்குது. இது மொத்தம் 3 மணி நேரம் இந்த எக்ஸாம் நடக்குது. ஸோ மெயின்ஸில் மொத்தம் 900 மார்க் இருக்குது. இதில் தனியாக இன்டர்வியூவில் 120 மார்க் இருக்குது. ஸோ மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ சேர்த்து மொத்தமாக வந்து 1020 மார்க் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் சிலபஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதில் பொது அறிவு அப்படிங்கிறதுல 150 கேள்விகள் கேட்குறாங்க. அது எந்தெந்த பாடத்துலேருந்து கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சயின்ஸ், அறிவியல், ஹிஸ்ட்ரி, வரலாறு, அதிலேயே கல்ச்சர் அதாவது கலாச்சாரம், இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட் இந்திய இயக்க வரலாறு, அப்புறம் இந்தியன் பாலிட்டி அதாவது இந்திய ஆட்சி அமைப்பு, ஜியாகிரஃபி அதிலேயே வந்து இந்தியன் ஜியாகிரஃபி அண்ட் வேர்ல்டு ஜியாகிரஃபி அதாவது புவியியல், மற்றும் இந்தியன் எக்கனாமி அதாவது இந்திய பொருளாதாரம். இது எல்லாத்தோடையும் சேர்த்து கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது நடப்பு நிகழ்வுகள். இது எல்லாமே வந்து மொத்தம் 150 மார்க்கு கேட்குறாங்க. மிச்ச 50 மார்க்குக்கு ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி அப்படிங்கிறத கேட்குறாங்க. இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எந்தெந்த பாடங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் அதிகம் அதை நம்ம பார்க்கணும். இப்போ இதில் பார்த்தோம்னா கேள்விகள் அதிகமாக கேட்கப்படுறது வந்து சயின்ஸ்லேருந்தும் ஹிஸ்ட்ரியிலிருந்தும். ஹிஸ்ட்ரின்னு எடுக்கும்போது அதில் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டும் கல்ச்சரும் சேர்ந்து வந்துடும். அதுக்கடுத்த முக்கியமான இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் பாலிட்டிக்கும் தான் இருக்குது. அப்போ நம்ம அதிகமான நேரங்களை அந்தந்த பாடத்துக்கே ஒதுக்கணும். இதுக்கடுத்து மிச்சம் உள்ள இது பாடங்களுக்கு அதாவது ஜியாகிரஃபி, எக்கனாமி இது எல்லாத்துக்குமே நம்ம வந்து அதை விட கம்மியான நேரங்கள் ஒதுக்கினா போதும். ஆனால் கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் ஆப்டிடியூடுக்கும் கொஞ்சம் அதிகமாகவே நேரம் ஒதுக்கணும். இந்த பாடங்கள்லாம் எங்கெங்கே படிக்கணுங்கிறத இப்போ நம்ம மெயின்ஸ் சிலபஸ் பார்த்துட்டு அப்புறம் பார்க்கலாம். இப்போ மெயின்ஸ் சிலபஸ் எடுத்துக்கிட்டோம்னா வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மொத்தம் 3 பேப்பராக இருக்குது. இதில் ஒவ்வொரு பேப்பர்லையும் பார்த்தீங்கன்னா 3 யூனிட்டாக வந்து தனித்தனியாக பிரித்து வந்து டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய தலைப்புகள் ப்ரிலிம்ஸ்லேயே கவர் ஆகிடுது. அதனால் மெயின்ஸுக்குன்னு படிக்க வேண்டிய அந்த தனி டாபிக்ஸை ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணாலே நம்மளால் கவர் பண்ண முடியும்.
குரூப் 1 பிரிலிம்ஸ் சிலபஸ் எங்க இருந்து படிக்கணும் அப்படிங்கறத இப்ப நாம விரிவா பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி ஒவ்வொரு பாடங்களுக்கும் தனித்தனி தலைப்புகளா பிரிச்சு கொடுத்திருக்காங்க. இதுல அதிகமான தலைப்புகள் தமிழ்நாட்டுடைய சமச்சீர் புக்ஸ்ல இருந்தே கவர் ஆயிடுது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா சமச்சீர்ல இருந்து தான் அதிகமான கேள்விகளும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல வருது. அதனால எங்களோட இந்த ப்ரிபரேஷன் ஸ்ட்ராட்டஜிலயும் நாங்க சமச்சீர் புக்ஸ்க்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்துக்கிறோம். இப்போ நாம இதுல ஒவ்வொரு பாடத்துக்கும் சமச்சீர்ல எங்கெங்க இருந்து படிக்கணும், சமச்சீர்ல இல்லாத தலைப்புகளுக்கு வேற எந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ்ல படிக்கணும் அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். குரூப் 1 பிரிலிம்ஸ் சிலபஸோட ஒவ்வொரு தலைப்புகளும் சமச்சீர் பாடங்கள்ல எந்தெந்த வகுப்புகள்ல எந்தெந்த பாடமா இருக்கு அப்படிங்கறத இப்போ நாம ரொம்ப விரிவா பாத்துக்கிட்டு இருக்கோம். இதில உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஸ்டாண்டர்ட் 6 7 8 அப்படிங்கறது அந்தந்த வகுப்புகள், அதுல வந்து அந்தந்த தலைப்புகள்ல வந்து சமச்சீர் பாடங்களா இந்த சிலபஸ் எல்லாமே இருக்கு. இப்போ பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் வந்து சமச்சீர் பாடங்கள்ல வந்து கவர் ஆகுது அப்படிங்கறது. அதனால எங்களோட சஜஷன் என்னன்னா, நீங்க டிஎன்பிஎஸ்சியோட எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதா இருந்தாலும் உங்களோட முக்கியத்துவத்தை வந்து சமச்சீர் புக்ஸ்க்கே கொடுங்க. ஏன்னா சமச்சீர் பாடங்களே மிக அதிகமான தலைப்புகள் கவர் ஆகுது. மற்ற ஸ்டடி மெட்டீரியல்ஸை வந்து சமச்சீர் போக அடுத்த செகண்டரியா நீங்க வச்சுக்கிறங்க. நமக்கு டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியமா எடுத்துக்க வேண்டிய ஒரு தலைப்பு வந்து நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த புக்ல இருந்தும் நம்ம படிக்க முடியாது. அதுக்கு நாங்க உங்களுக்கு பெஸ்டா சஜஸ்ட் பண்றது, நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எங்களுடைய வெப்சைட் www.tnpsc.academy அப்படிங்கறதே நீங்க ஃபாலோ பண்ணலாம். எதுக்காக நாங்கள் எங்கள் வெப்சைட்டை சொல்கிறோன்னா, எங்கள் வெப்சைட்டோட கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும், அதில் கரண்ட் அஃபேர்ஸை சும்மா நாங்கள் எடுத்து லிஸ்ட் பண்ணாமல் அந்த கரண்ட் அஃபேர்ஸோட பேக்ரவுண்ட், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதிலிருந்து என்ன மாதிரிலாம் கேள்விகள் டிஎன்பிஎஸ்சி கேட்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஆங்கிளில் அதில் தேவையான ஒரு டீட்டெயில்டு அனாலிசிஸே போட்டிருப்போம். அதனால வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எங்கள் வெப்சைட்டில் ஃபாலோ பண்ணுங்கள், அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எக்ஸாமும் அந்த எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த எக்ஸாம் வர்ற அந்த எக்ஸாம் டேட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதத்தோட கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக உள்ளது. ஏன்னா அவங்க ஒரு 6 லிருந்து 8 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ் தான் அவங்க மேக்ஸிமம் கேட்பாங்க. ஏன்னா அதுதான் கரண்ட் அஃபேர்ஸாக அங்கே இருக்கும். அதுக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள் எல்லாமே வந்து பாஸ்ட் அஃபேர்ஸாகவும் ஒரு ஜென்ரல் நாலேஜாகவும் மாறி போயிடும். இதுலேயே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுடைய எக்ஸாமுக்கு கடைசி 1 மாதத்துக்கு முன்னாடி, இப்போ எக்ஸாம் வந்து நமக்கு பிப்ரவரியில் இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸை வந்து நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அந்த 1 மாதத்தில் அவங்களால வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் எடுத்துருக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து எல்லாமே கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணி பிரிண்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அதனால அதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு 6 மாதத்துலேருந்து 8 மாதம் கரண்ட் அஃபேர்ஸ், 8 மாதம் வரைக்கும் படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிறங்க. இதில் கொடுக்கப்பட்டிருக்க சிலபஸில் எந்தெந்த தலைப்புகளுக்கு சமச்சீர் பாடங்கள் இல்லையோ அதுக்கு மட்டும் நாங்கள் அரிஹந்த் ஸ்டடி மெட்டீரியலை வந்து இங்கே உங்களுக்கு பரிந்துரை செஞ்சுருக்கோம். அதே பாலிட்டி சிலபஸ் பார்த்தீங்கன்னா, பாலிட்டியோட அதிகபட்சமான பாடங்கள் வந்து சமச்சீர் புத்தகங்களில் கவர் ஆகிறது இல்லை, அது ரொம்ப கம்மியாக தான் கவர் ஆகுது. அதனால நாங்கள் வந்து பாலிட்டிக்கு வந்து உங்களுக்கு இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த் அப்படிங்கிற புக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்த புக்கு வந்து நீங்கள் அடிஷ்னலாக போனால் போதும், அதாவது சமச்சீரில் அங்கே கொடுக்கப்பட்டிருக்க பாடங்களை முதல்ல முடிச்சுட்டு மிச்ச பாடங்களுக்கு நீங்கள் அது போனால் போதும். அதுவும் இந்தியன் லக்ஷ்மிகாந்த், இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்தை வந்து ரொம்ப அதிகமாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. அதை ஒரு மேலோட்டமாக முக்கியமாக ஆர்டிகிள்ஸ், ஷெட்யூல்ஸு, அமெண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தலைப்புகள் மட்டும் கொஞ்சம் மேலோட்டமாக நீங்கள் படித்தா போதும். அதனால அதை சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். பட் அதை செகண்டரியாக வச்சுக்கிறோங்க. மற்ற பாடங்கள்லாம் முடிச்சிட்டிங்க அப்படிங்கும் போது நீங்கள் பாலிட்டிக்கு வந்து லக்ஷ்மிகாந்த் போய்க்கலாம்.
ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டிக்கு நம்ம வெப்சைட்லேயே தனித்தனியாக ஒவ்வொரு டாபிக்ஸாக போட்டிருக்கோம். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்ஜெக்டிவ் அரித்மேட்டிக் பை அரிஹந்த் அப்படிங்கிற புக்ஸை தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அதை பற்றி இன்னும் விரிவாக வந்து நம்ம ஹவு டு ஸ்டடியில் பார்க்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் எங்கேருந்து படிக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இதே மாதிரி குரூப் ஒன் மெயின்ஸ் எங்கேருந்து படிக்கணும், அதை எப்படி அப்ரோச் பண்ணணுங்கிறத எங்களோட அடுத்த வீடியோவில் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். அதை நீங்கள் எங்களோட வெப்சைட் www.tnpsc.academy செக் பண்ணிக்கலாம். இப்போ குரூப் ஒன் ப்ரிலிம்ஸை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ப்ரிப்பரேஷனுக்கு முக்கியமாக நாலு விஷயங்களை நம்ம பார்க்கணும். அதாவது நேரம் சரியாக ஒதுக்குதல், டைம் அலோகேஷன். அடுத்து வந்து தலைப்புகளுக்கு முன்னுரிமை அளிக்கிறது, அதாவது எந்த தலைப்புகளை முதல்ல முடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கறது. அதுக்கடுத்து வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி. அதுக்கடுத்து வந்து கடைசியாக குவஸ்டின் ப்ராக்டிஸ், அதாவது நிறைய மாதிரி வினாக்களை வந்து நம்ம எழுதி பழகிக்கணும். இப்போ ஒவ்வொரு பாடத்துக்கும் நேரம் எப்படி ஒதுக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, டிஎன்பிஎஸ்சி அவங்க கொடுத்துருக்க தனித்தனி பாடங்களில் வந்து எல்லா பாடங்களில் இருந்தும் கேள்விகள் ஒரே மாதிரி வர்றதில்லை. நம்ம டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாம் எடுத்து பார்த்தோம்னா, அவங்களோட பழைய க்வெஸ்சன் பேப்பர் அது மாதிரி எடுத்து பார்த்தோம்னா, அதில் ஒரு சில பாடங்களில் வந்து கேள்விகள் அதிகமாகவும் ஒரு சில பாடங்களில் கேள்விகள் கம்மியாகவும் வருது. அப்போ நம்ம வந்து எந்த பாடங்களில் கேள்விகள் அதிகமாக வருதோ அப்போ அந்த பாடங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படிக்கணும். அப்படி எந்தெந்த பாடங்களுக்கு அதிகமான முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அறிவியல், வரலாறு. இப்போ வரலாறுன்னு எடுக்கும்போது அதில் கல்ச்சரும் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டும் சேர்ந்து வந்துடுது. டோட்டலாக அப்போ வந்து ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே வந்துடுது. அப்புறம் நடப்பு நிகழ்வுகள், அதாவது கரண்ட் அஃபேர்ஸ். கடைசியாக பாலிட்டி. இப்போ இந்த நாலு பாடங்களுக்கும் முக்கியத்துவம் அதிகமாக இருக்கு. இப்போ நாலு பாடங்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம முதல்ல வந்து அறிவியலை மட்டும் எடுத்து, அதாவது சயின்ஸை மட்டும் எடுத்து சயின்ஸை ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாம வந்து மற்ற பாடங்களுக்கு போவோம் அப்படின்னு நினைச்சோம்னா அது தவறான ஒன்று. நம்ம அந்த மாதிரி இங்கே அப்ரோச் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்னா, முக்கியமான பாடங்களை வந்து நம்ம வந்து டெய்லியும் படிக்கிற ஒரு நடைமுறையை ஆக்கிடணும். அப்படி ஆக்கிட்டோம்னா வந்து முக்கியமான பாடங்களை வந்து நம்மளால வந்து முழுசாக முடிக்க முடியும். அப்போ அப்படி பார்க்கும்போது நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு நேரம் ஒதுக்கும்போது உங்களோட ஒரு நாள் இதில் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படிங்கிறதுல ஏதாவது ஒன்று ரெண்டு பாடத்தை எடுத்துக்கிறங்க. இப்போ சயின்ஸும் ஹிஸ்ட்ரியுமோ இல்லை ஹிஸ்ட்ரி பாலிட்டியோ அந்த மாதிரி ஏதாவது ரெண்டு பாடத்தை எடுத்துக்கிட்டு அந்த பாடத்தை வந்து அந்த பாடத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரமோ மூணு மணி நேரமோ உங்களால் முடிஞ்ச அளவு கொடுங்க. அதில் வந்து அதோடைய டாபிக்ஸை நம்ம இப்போ எப்போ எங்கே படிக்கணுங்கிறத பார்த்தோமோ அந்த இடத்துல அப்படியே அதை படிச்சுட்டு வாங்க. அதோடு சேர்த்து டெய்லியும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது நடப்பு நிகழ்வுகளை உங்களோட சராசரி இதாக டெய்லி கொண்டு வந்துடுங்க. ஏன்னா அது வந்து நமக்கு வந்து எட்டு மாதம் இதை ஃபுல்லாக படிக்கணும். அதோட சேர்த்து நம்ம இப்போ உள்ள கரண்ட் அஃபேர்ஸையும் படிக்கணும். அதனால் அப்படியே அதை சேர்த்து உங்களோட இதாக கொண்டு வந்துருங்க. அதே மாதிரி ஒரு நாளைக்கு வந்து ஆப்டிடியூடுக்குங்கிறதுக்கு தனி வந்து ஒரு டைமை ஒதுக்கிடுங்க. ஒரு நேரத்தில் வந்து ஒரு ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ அதில் வந்து நீங்கள் ஆப்டிடியூடை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி அப்படியே வந்துட்டே இருங்க. ஸோ அப்படி நம்ம பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு மொத்தமாக நீங்கள் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் எல்லாத்தையும் சரியாக நேரம் ஒதுக்கி படிச்சீங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி கரெக்டாக எல்லாத்தையும் முடித்து உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியோட குரூப் ஒன் ப்ரிப்பரேஷனில் ஒரு முக்கியமான பங்கு வந்து ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டிக்கு இருக்குது. ஏன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட 50 கேள்விகள் கேட்குறாங்க. இப்போ இந்த ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, இதுக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுற புக்கு வந்து அப்ஜெக்டிவ் அரித்மேட்டிக் பை அரிஹந்த். ஏன்னு கேட்டால் நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஆப்ஸும் ரீசனிங்கும் இந்த புக்கில் தான் இருக்குது. இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன், பார்ட் டூ அப்படிங்கிற மாதிரி லெவல் ஒன் அண்ட் டூ அப்படிங்கிற மாதிரி ரெண்டு இதாக ஒவ்வொரு தலைப்பையும் பிரித்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் லெவல் ஒன்று மட்டும் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணால் போதும். அது குரூப் ஒன்னாக இருந்தாலும் சரி, குரூப் ஃபோர் விஏஓவாக இருந்தாலும் சரி. லெவல் டூ வந்து எஸ்எஸ்சி அந்த மாதிரியான எக்ஸாம்ஸ்க்கு மட்டும்தான் தேவைப்படுது. டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாம்ஸுக்கு லெவல் ஒன்று நீங்கள் படித்தா போதும். மொத்தமே டிஎன்பிஎஸ்சியில் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-12 தலைப்புகள் தான் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தா இந்த 10-12 தலைப்புகளை நம்ம முழுசாக முடிச்சிட்டோன்னா நம்மளால் இந்த ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டியை 100% கம்ப்ளீட் பண்ண முடியும். ஆப்டிடியூடில் வந்து மொத்தமாகவே வந்து ஒரு 10 டாபிக் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு டாப்பிக்கை வந்து ரெண்டு நாள் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா மொத்தமாக வந்து ஒரு 20 இந்த ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி அப்படிங்கிறத நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியும். அதாவது கிட்டத்தட்ட 50 கேள்விகளுக்கு நம்ம வந்து வெறும் 20 தயாராகிடலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, மற்ற பாடங்கள் மாதிரி ஆப்டிடியூடையும் மென்டல் அபிலிட்டியும் எடுத்து வச்சு நம்ம படிக்கக்கூடாது. அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். அதாவது அதை எடுத்து வச்சு நீங்கள் ஒன்று ஒன்றா ஒவ்வொரு சம்மாக வந்து போட்டு பாருங்கள். அப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே டிஎன்பிஎஸ்சியோட எல்லா ஆப்ஸ் க்வெஸ்டினையும் வந்து உங்களால் தாராளமாக வந்து எழுத முடியும்.
அப்ப 50க்கு வந்து அதிகபட்சமா 45க்கு மேல வந்து கேள்விகள் வந்து நீங்க சரியா எடுக்க முடியும் இப்போ இந்த ஆப்டிட்யூட் அண்ட் ரீசனிங்ல இதோட அனலைசிஸ் நம்ம பார்த்தோம் அப்படினா இதல மொத்தமா வந்து டிஎன்பிஎஸ்சி கொடுக்கப்பட்டிருக்க தலைப்புகள் வந்து மூணா நம்ம பிரிச்சு எடுக்கிறோம் இந்த மூணுல வந்து 1 டேட்டா இன்டர்ப்ரெடேஷன் 1 ஆப்டிட்யூட் 1 ரீசனிங்கா இருக்கு டேட்டா இன்டர்ப்ரெடேஷன்ங்கிறது ஒண்ணே இல்ல அவங்க ஒரு சில டேட்டாகளை கொடுத்து இந்த டேட்டாஸ் வந்து கிராஃப்ஸா மாத்த சொல்றது இல்ல கிராஃப் கொடுத்து கிராஃப்ல இருந்து டேட்டா எடுக்க சொல்றது இந்த மாதிரியான கேள்விகளா தான் இருக்கும் அது எல்லாமே வந்து அவங்க வெவ்வேறு பேரா கொடுத்திருந்தாலும் எல்லாமே ஒரே மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ஸ் தான் அதனால வந்து அத நம்ம வந்து எழுதுறது வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் ஆப்டிட்யூட் அப்படிங்கறது கேள்விப்பட்டிருப்பீங்க சிம்பிளிஃபிகேஷன் परसेंटेज HCF LCM ரேஷியோ ப்ரோபோர்ஷன் அந்த மாதிரியான தலைப்புகள் எல்லாமே அதுல இருக்கும் இத நீங்க வந்து நல்லா பிராக்டீஸ் பண்ணாலே இத தாராளமா நம்மளால எழுதிர முடியும் ரீசனிங்கறதும் மொத்தமா சேத்தம்னா ஒரே மாதிரியான அப்ரோச் தான் என்னன்னா நம்பர் சீரிஸ் இல்லனா வந்து இது படங்களா வந்து மூணு படம் கொடுத்திருப்பாங்க நானாவது படம் அதுக்கேத்த மாதிரி எப்படி வரும்னு கேட்டிருப்பாங்க இந்த டேட்டா இன்டர்ப்ரெடேஷனோ ரீசனிங்கோ நமக்கு அதிக பிராக்டீஸ் இருக்கணும்னு அவசியம் இல்ல நமக்கு இதல அதிக பிராக்டீஸ் இருக்க வேண்டிய இடம் வந்து ஆப்டிட்யூட்ங்கற இந்த ஆப்ஸ் மட்டும்தான் இந்த டேட்டா இன்டர்ப்ரெடேஷன் ரீசனிங் அண்ட் ஆப்ஸ் இது மூணுலயும் எந்தெந்த அளவுக்கு கேள்விகள் வரும் அப்படிங்கறத நாங்க அங்க கிராஃபா உங்களுக்கு காமிச்சிருக்கோம் இதுவரைக்கும் எப்படி படிக்கணும் அப்படிங்கறத பார்த்தோம் எப்படி எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கறத வந்து மாதிரி தேர்வுகள் உங்களுக்கு அதிகமா சொல்லி கொடுக்கும் அதனால மாதிரி தேர்வுகள் வந்து நீங்க அதிகமா பிராக்டீஸ் பண்றது ரொம்ப நல்லது ஏனா நீங்க எவ்வளவு நம்ம படிக்கிறோமோ அந்த அளவு முக்கியத்துவம் வந்து மாதிரி தேர்வுகளுக்கு இருக்கு அந்த 3 மணி நேரத்துல படிச்ச விஷயங்களை எப்படி அங்க வந்து அந்த 3 மணி நேரத்துக்குள்ள மொத்தமா கொண்டு வர்றது அப்படிங்கறத மாதிரி தேர்வுகள் தான் உங்களுக்கு நல்லா சொல்லி கொடுக்கும் ஏனா நம்ம ஒரு ஆன்சர் அங்க பாத்துறோம் மாத்தி தவறுதலா அடுத்த ஆன்சர்ல ஷேர் பண்ணிடுவோம் அப்ப ஒரு மார்க் நமக்கு ஒரு क्वेश्चन போய்டும் அப்ப இந்த மாதிரியான தவறுகளை வந்து நிவர்த்தி செஞ்சுக்கிறதுக்கு நமக்கு மாதிரி தேர்வுகள் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் மாதிரி தேர்வுகள் வந்து நாங்க எங்க வெப்சைட்லயே கொடுத்துறோம் சோ எந்தளவு மாதிரி தேர்வுகள் அதிகமா நீங்க பிராக்டீஸ் பண்றீங்களோ அந்த அளவு அது நல்லது சோ நல்லா படிங்க நல்லா प्रिபெயர் பண்ணுங்க கண்டிப்பா உங்களால முடியும் சோ tnpsc.academy சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி